கலைஞர் ஐயா அவர்களின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு காஸ்டர் சாலையான மத்திய பகுதியில் 99வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை குறிஞ்சிமலர் நாயகன் நற்பணி மன்றம் சார்பாக இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முக்கியமாக மாண்புமிகு அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே எஸ் அவர்களும், சென்னை பெருநகர மேயர் திருமதி பிரியா அவர்களும், திருவிக்கா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களும் கலந்து கொண்டு 99வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பும் மதிய உணவும் வழங்கி சிறப்புக்கு இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியானது எப்படி ஒரு குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமோ, அதே போல் நம்முடைய செம்மொழி காவலர் தமிழின தந்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதல்வராக இருந்தபோது நல்ல ஆட்சி நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நல்ல பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்தி அதனால் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. இடையில் ஒரு 10 ஆண்டு காலம் தூய்வு ஏற்பட்டதால் ஏற்பட்ட விளைவு நாம் இந்த தமிழகம் பின்னோக்கி சென்று இருக்கிறது. இப்போது படிப்படியாக நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் அதனை முன்னேற்றி செல்வதற்காக ஓராண்டுகளாக மிகுந்த பிரயத்தனப்பட்டு அவருடைய இரவு பகல் பாராமல் ஒழித்து அதன் மூலமாக நம்முடைய மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் நம்முடைய தமிழ தந்தை செம்மொழி காவலருடைய பிறந்த தினத்தையும் மிக சிறப்பாக அரசு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவையெல்லாமே எங்களுக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிப்பதால் நாங்கள் திரைமறைவிலிருந்து இதுவரை பணி செய்து கொண்டிருந்தோம். திமுகவுக்காக பல்லாண்டுகளாக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இருந்தபோதிலும் நாங்கள் எங்களை வெளிக்காட்டிக்கொள்ளாமலே இருந்திருக்கிறோம். தேர்தல் நேரங்களிலும் பல்வேறு தலைவர்களின் பிறந்த நாட்களிலும் எங்களால் இயன்றளவுக்கு சிறிதளவான இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றே நாங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நற்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு மகளிருக்கு புடவைகள், 3 சக்கர நாற்காலி வண்டு, இஸ்திரி பெட்டி மற்றும் தையல் எந்திரம், அதே போன்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகை வழங்குவதோடு சாமுவந்தி விருந்தும் அளித்து மிக சிறப்பாக 46 ஆண்டுகளாக நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் அதை மட்டுமே செய்து கொண்டிராமல் அது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நற்பணி மன்றம் என்ற பெயரிலே கடவுளின் பெயரிலே ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அதனால் காந்தி ஜெயந்தியும் கொண்டாடி கொண்டிருக்கும். அதையும் தவிர்த்து தமிழ்நாட்டிற்காக தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட தமிழின தலைவர் செம்மொழி காவலர் கலைஞர் ஐயாவுடைய பிறந்த நாளையும் நாம் கொண்டாடியே ஆக வேண்டும். சிறிய அளவில் கொண்டாடி இருந்ததை இப்பொழுது மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்கான பிள்ளையார் சுழியை போட்டிருக்கிறோம். முதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். இனி வருங்காலங்களில் மிக சிறப்பாக இந்த பிறந்தநாள் மற்ற ஏனைய திரு விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஆகவே அதற்கான
முன்னேற்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற நிலையிலும் செயற்குழு உறுப்பினர்களையும் கௌரவ தலைவரையும் அமைத்து நாங்களாகவே எங்களுக்குள்ளாகவே ஒரு சிறு தொகைகளை கான்ட்ரிபியூட் செய்து அதன் மூலம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம்.